ஆண்கள் காதலில் ஜெயிக்கணும்னா காதலோட இந்த மூணு ஸ்டேஜஸை பற்றி ஆண்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த த்ரீ ஸ்டேஜஸை பற்றி ஆண்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு காதல் தோல்வியே வராது. என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸைட்மெண்ட், அதாவது உற்சாகம். லவ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு வர ஃபீலிங்கே எக்ஸைட்மெண்ட் தான். இந்த எக்ஸைட்மெண்ட் தான் காதல்லையும் வரும். இது ஒரு விதமான ஹாப்பினஸ்ஸை ஆண்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது அவங்கள அடிக்கடி மீட் பண்ணணும், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்க கூட அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வைக்கிற ஸ்டேஜ் தான் இது. இதுதான் ஒரு ஆண் காதலோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. ஆண் இந்த ஸ்டேஜில் தனக்கு பிடிச்ச பொண்ணை அடிக்கடி பார்க்க ட்ரை பண்ணுறது, அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறது, அவங்கள தூரத்துலேருந்து சைட் அடித்து ரசிக்கிறது, அவங்கக்கிட்ட பேசி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது அப்படின்னு அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பான். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு லவ்வரும் சொல்லுவாங்க, லவ் பண்ணும்பொழுது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் போகோ ஏண்டா லவ் பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. லவ் பண்ண சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன், இப்படி பிக்கலும் புடுங்கலுமா இருக்கு, சை காரமா பிடிச்சலாம். அதில் இந்த ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டேஜ் தான் காதலோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் பியர், அதாவது பயம்.